ஹலோ. ஸோ கிறிஸ்மஸ் சீரீஸோட டே 7 அண்ட் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹாட் சாக்லேட் வித் மார்ஷ்மேலோ. ஸோ ஹாட் சாக்லேட் வந்து இந்த வின்டர் கிளைமேட்க்கு அதுவும் கிறிஸ்மஸ் டைமில் இது ரொம்பவே ஒரு ஹாட்டான எம்மியான ஒரு ட்ரிங்க். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிறிஸ்மஸ் சீரீஸ். ஸோ 1 டிசம்பர்லேருந்து 25th டிசம்பர் வரைக்கும் 25 ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் ரெசிபீஸ் 5 o'clock ஈவினிங் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக மற்ற ரெசிபீஸையும் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இப்போது ரெசிபியை பார்க்கலாம். ஸோ ஒரு 80 கிராம்ஸ்க்கு டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் எடுத்து நான் வந்து அதை ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா சாப் பண்ணிக்கிறேன். ஸோ கிறிஸ்மஸ் சீரீஸில் வந்து நான் இன்னும் ஒரு 6 ரெசிபீஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ கார்ட்ஸ்லையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஹாட் சாக்லேட்க்கு 80 கிராம்ஸ் சாக்லேட் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது கூட ஒரு பேனில் வந்து ஒரு 300 ml திக்கான சுகர் இல்லாமல் தண்ணி ஆட் பண்ணாத பால் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ 300 கிராம் இப்போவே அடுப்பில் வைக்க வேண்டாம், நம்ம கொஞ்சம் வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் வைக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் கோகோ பவுடர் ஒரு 5 கிராம்ஸ்க்கு எடுத்திருக்கேன். ஸோ கேட்பரிஸ் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டியாக இருக்கணும்ட்டு. நீங்கள் என்ன கோகோ பவுடர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் சீவ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சுகர், ஸோ சுகர் ஒரு 25 கிராம்ஸ்க்கு கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ கோகோ பவுடர் வந்து ஈஸியாக வந்து டிசால்வ் ஆகாது, அதனால கொஞ்சம் ரொம்ப நேரம் நான் மிக்ஸ் கொடுத்தோடனே இது வந்து டிசால்வ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் மேலே வைக்கலாம். ஸோ ஸ்டவ் மேலே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டிர் பண்ணி விடுங்க, ஏன்னா அந்த பால் வந்து பர்ன் ஆகக்கூடாது. ஸோ நான் ஸ்டிர் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். ஸோ எப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணுன்னா, பாயில் ஆகிற ஸ்டேஜ்க்கு முன்னாடி குட்டி குட்டியாக பாயில்ஸ் உங்களுக்கு தெரியும் போது நம்ம இன்னொரு ஸ்டெப் செய்யலாம். ஸோ இப்போது வந்து அந்த என்ன ஸ்டெப்புனா, ஒரு 30 ml மில்க் கூட ஒரு 8 கிராம் கார்ன்ஸ்டார்ச் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எதுக்கு கார்ன்ஸ்டார்ச்னா, ஹாட் சாக்லேட் வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம மில்க் இருக்குது, பட் கார்ன்ஸ்டார்ச் ஆட் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு திக்காக சூப்பராக இருக்கும், க்ரீமியாக. ஸோ டார்க் சாக்லேட்டில் என்ன பெனிஃபிட்ஸ்னா, இது நம்ம குடிக்கும்போது ஹீமோக்ளோபின் லெவல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஹாட் சாக்லேட் ரெசிபியில், பிகாஸ் டார்க் சாக்லேட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அண்டு நிறைய மில்க். ஸோ இந்த வின்டருக்கு இது ஒரு ஹெல்த்தியான ஹாட் ட்ரிங்க் தான். ஸோ இப்போ வந்து லைட்டாக பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா பாயில் ஆகிற ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நான் அந்த கார்ன் ஸ்டார்ச் ஊற்றிடுறேன். ஸோ இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் பாயில் பண்ண விடாமல் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ லைட்டாக நான் மிக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து நான் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க சாப் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த சூட்லேயும் வந்து டார்க் சாக்லேட் மெல்ட் ஆகிடும். ஸோ இது டார்க் சாக்லேட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹாட்டாகவே இதை கன்சியூம் பண்ணணும், ஏன்னா இது ஹாட் சாக்லேட். ஸோ இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த சூட்டில் எல்லா சாக்லேட்டும் கரைஞ்சிடும். நம்ம வந்து குட்டி குட்டியாக பீஸ் கட் பண்ணதுனால ஈஸியாகவும் மெல்ட் ஆகிடும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கப்புறமா டார்க் சாக்லேட் மெல்ட் ஆகி உங்களுக்கு மிக்ஸ் ஆகிறது தெரியும். ஸோ ஃபுல்லாக ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து குடிக்க ரெடி. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து ஈவனாக மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ எந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா மெல்ட் ஆகிட்டு இது ஓரமாக வச்சுடுங்க. ஸோ இப்போ ஒரு டக்குன்னு வந்து ஒரு பவுலில் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்து, ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து நல்லா வந்து விஸ்க் பண்ணிவிடுங்க. ஸோ விப்பிங் க்ரீம் மேலே டாப்பிங்க்கு போட போகிறோம். ஸோ இது ஆப்ஷனல் தான், பட் டார்க் சாக்லேட்டுக்கு க்ரீம் மேலே போட்டு குடித்தா வந்து உங்களுக்கு ரொம்பலாம் திகட்டாது, ஸோ பக்காவாக கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் நல்லா விஸ்க் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு திக்னஸாக கிடைக்கும்ட்டு. ஒரு 5 to 10 minutes நல்லா அதை விஸ்க் பண்ணிக்கிறேன், எனக்குன்னா இது நல்லா திக் ஆகிறதுக்காக. ஸோ விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக திக் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து குடிக்க வேண்டியது தான். ஸோ அதுக்கு வந்து டார்க் சாக்லேட்டை ஒரு 3/4
கப்புக்கு வந்து நம்ம கிளாஸில் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியுது எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி திக்காக க்ரீமியாக எம்மியாக ஒரு டார்க் சாக்லேட். ஸோ இதை வந்து ஒரு 3/4 கிளாஸ்க்கு நான் ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறமா ஒரு 1/4 வந்து நான் விப்பிங் க்ரீம் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா வெறும் டார்க் சாக்லேட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்னஸாக இருக்கும். ஸோ க்ரீமோட வந்து இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக எம்மியாக அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ விப்பிங் க்ரீம் மேலே ஊற்றிட்டுறேன். ஸோ டார்க் சாக்லேட்டும் திக்காக எம்மியாக இருக்குது, ஸோ விப்பிங் க்ரீமும் சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம மேஷ் மாலோஸ் வந்து டாப்பிங்ஸாக போட்டு நம்ம சூடாக வந்து இதை சாப்பிட வேண்டியதான். குடிக்கலாம், சாப்பிடலாம். ஸோ இந்த டார்க் சாக்லேட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. அண்டு ஸோ இன்னும் 18 ரெசிபீஸ் பாக்கி இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிறிஸ்மஸ் சீரீஸில் உங்களை நாளைக்கு நான் 5:00 பார்க்குறேன். ஸோ ஹாவ் எ குட் டே இன் திஸ் சீசனில். என்ஜாய் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.